கத்தர் நல்வராமை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பைபிள் வந்து வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 12:2. ரோமர் 12:2. மறுரூபம் ஆகுங்கள். சோ ரோமர்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகம் சொல்லும், என்ன சொல்லும்? பல காரியங்கள் சொல்லும். இந்த உலகம் சொல்ற விதத்துல நம்ம வாழாம தேவனுடைய சித்தம், ஒரு பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நீங்க என்ன செய்யணும்? தெரிந்து கொண்டு அதன்படி நீங்க வாழ்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 2000 உலகம் அழியுது அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லுச்சு. உலகம் அழிஞ்சுதான் அழையல, பல விதமான ஒரு காரியங்கள் சொல்லுது. வியாதி வந்தா மனுஷன் செத்து போயிடும் சொல்லி இந்த உலகம் சொல்லுது. செத்து போற உறவுகள் உண்மைதான், ஆனா தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது? இயேசுவின் தலம்புலால் சுகமானீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் சொல்றது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் வந்து 60 இல்ல 70 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இல்லாட்டி இப்பெல்லாம் ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேத நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டின்படி ரட்சிக்கப்பட்ட, புதிய ஏற்பாட்டின் கீழ் வாழ்கிற நமக்கு ஆயுசு நாட்கள் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எத்தனை நாட்கள் வாழ முடியும்? 175 வருடங்கள் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, வேதம் இப்படி சொல்லுது. ஆனா உலகம் என்ன சொல்லுது? 60 வயசோ 50 வயசோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் சொல்லுது, இந்த உலகம் சொல்ற பேச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, அது கூட போற போக்குல என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க போயிடாதீங்க. கடவுளோட சித்தம் இன்னதென்று நீங்க தெரிந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், அதுக்காக ஜெபிக்கிறப்போ நீங்க என்ன செய்ய முடியும், விரும்பிய காரியத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் சித்தம் இன்னதென்ன சொல்லாம தெரியாமலேயே நிறைய நேரம் ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிக்கிறப்போ நம்ம உள்ளத்துல வந்து என்ன ஆகுது? அவிசுவாசம் உள்ள போயிருது. அவிசுவாசம் உள்ள போக 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 என்ன நடக்குது? அப்புறம் மறந்துடுறோம், அது நடக்குதோ நடக்கலையோ அப்படி என்ன செஞ்சிடறோம், விட்டுடுறோம். அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அதுக்குதான் உங்க மனம் மனரூபமாங்கள், மனம் வந்து என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்க பழைய துணித்தல என்ன செய்ய முடியாது, புது ரசத்தை என்ன செய்ய முடியாது, இதுதான் அர்த்தது. அப்போ நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் மறுரூபமாக்கப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். அந்த காலத்துல ஒரு விஷயத்தை பாலை பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு மெடிக்கல் வந்து பல விஷயத்தை வந்து பாலை பண்ணுச்சு. அன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு செய்யல, நம்ம பாலை பண்ணல. ஸோ இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் மாறிடுச்சு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யறோமோ வாழ்றோம். பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி 30 வருஷம் ஆச்சு. ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போவீங்களா? போனா என்ன நடக்கும்? போயிட வேண்டியதுதான். அப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியா இருக்காங்களா, அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், போயிட்டு கரெக்டான அதுக்கேற்ற சிகிச்சை அடிக்கிறப்போ நமக்கு என்ன செய்யும், அதுக்குண்டான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா நம்ம என்ன செய்வோமோ ரெக்கவரி ஆகும். சரி, இன்னைக்கு தேவனோட சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. எல்லாவற்றிலும் எப்பொழுதும்
சம்புர சம்புர குட்டையவர்களாகியும் ஆமென். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கீங்க? சம்புருவா இருக்கணும். அம்மா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்புரு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு பெறும் அப்படின்னா, இது நமக்கு மட்டுமில்ல, குறிச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. நம்ம ஏன் கடவுளோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ குறிச்சல் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் என்ன என்ன ஆகணுமாம்மா? சம்பூரம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், குறைச்சல் உள்ளவன் போட்டிருக்கான், எபேசியர் 4:28 சொல்லப்பட்டிருக்கா. எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவன் கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது இந்த வெல்த், கடவுள் கொடுக்கிற வெல்த், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே எதுக்குன்னா, நமக்கு மட்டும் இல்ல, குறிச்சு உலகம் கொடுக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யற தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம், எனக்கே பத்தல, நான் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறது, எனக்கே இங்க கம்மியா இருக்கு, நான் எப்படி மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்டா தான் இல்லையான்னு சொல்லல. ஆனா தேவனோட சித்தம் நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரமா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில குறிச்சலங்கிறது எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இல்லாம எங்கிறது எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வறுமை எங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தரித்திரம் என்பது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் ஒருத்தர் தான் பாத்தீங்களா, ஆபிரகாம் அவரை என்ன பண்ணிருக்கிற, ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாகவும் தேவன் என்ன செஞ்சிருக்காரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆபிரகாம் குமாரன் யாரு, இயேசு கிறிஸ்து. சோ அவருடைய ஆசீர்வாதத்தை, யாருடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வரும்படியாக சிலுவையில் நமக்காக சாபமாய் இருக்கிறார் சொல்லி வேதம் நமக்கு என்ன சொல்றது, தெளிவாக எடுத்து போதிக்கிறது. சரி, இன்னைக்கு ஆபிரகாம் பத்தி நம்ம பார்த்தோம். பாருங்க, அந்த இடத்துல வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன செய்ய முடியுங்க, கவனிக்க முடியும். ஆபிரகாம் வந்து அரியாங்க 12 போங்க, 2 வசனம். அதாவது கடவுள் வந்து, கர்த்தர் வந்து ஆபிரகாம் வந்து சூஸ் பண்ணி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, என்னுடைய வேலை செய்யறதுக்கு நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தொடர்ந்து வாசிங்க, நான் ஆசீர்வாதத்துல பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து வாசிங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, மற்றவங்களை ஆசீர்வச்சு கொள்ளுங்க, ஏன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்பி வரும். மற்றவங்க என்ன பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. ஏன் நம்ம கிறிஸ்துவர்களை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. அப்படி பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன என்ன நடக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் திரும்பி உங்களுக்கு வரும். உன் ஆசீர்வதிக்கவர்களை ஆசீர்வதிப்பார். மத்தவங்க பார்த்து சபிச்சா, ஆபிரகாம் பிள்ளைகளை பார்த்து சபிச்சா, இது நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், சபிக்க மாட்டோம். இது மத்தவங்க தெரிஞ்சதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மத்தவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம சபிச்சாங்கன்னா என்ன நடக்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த சாபம் ரிட்டன் ஆயிரும். அதனால வந்து மத்தவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க முடியும். பாருங்களா, சோ ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, இந்த இடத்துல என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. தேவன் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை என்ன கூப்பிட்டு இப்படி எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஒரு மனுஷனை கூப்பிட்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மத்த தேசத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, புறப்பட்டு போறப்போ இடையில கொஞ்சம் பிரச்சனை, எகிப்துக்கு போகணும். எங்க போகணும், எகிப்து போகணும். எகிப்து இந்த அம்மா வேற ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருப்பாங்க போல் இருக்கு, இவருக்கே 75 வயசு போறப்போ.
கடவுள் கூப்பிடுறப்போ 75 வயசுல என்ன பண்றாரு, போறாரு. வைஃப் எவ்வளவு வயசு இருந்திருக்கும், 60 இருந்திருக்குமா? ரைட், 60 என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கணும். 60 வயசு பாட்டி வச்சுக்கோங்களே, சரி சரி, அவர் கோச்சுக்க, சரி ஆண்டி ரைட் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து என்ன பண்றாங்க, எகிப்து தேச போட்டு இவருக்கு ஒரு பயம். ஏன், நீ பார்வைக்கு ரொம்ப என்ன செய்யறப்போ அழகுலகுலா இருக்கிற, அதனால என்ன செய்ய, என்ன பிரதர் சொல்லிடு, என்ன சொல்ற அப்படி பிரதர் சொல்லிட்டு என்ன பண்ற அப்படி. ஆபிரகாம் என்ன செய்யறான், சொல்றான் பாதி உண்மைதான் பாதி வச்சுக்கோங்களேன், பாதி உண்மைதான். அதே மாதிரி என்ன பண்றாரு, போடுறாங்க, போயிட்டு எல்லாம் சொல்றாங்க, ஊருக்காரங்களாம் சொல்றாங்க, இது மாதிரி ஆபிரகாம் வந்திருக்கான் ஒருத்தன், ஒய்ஃப் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி எகிப்து ராஜா கிட்ட என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. உடனே கூப்பிட்டு வா, கூப்பிட்டு வந்தானே இவர என்ன சொல்லியிருப்பாரு, என் தங்கச்சி தானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியா, பாருங்க இந்த இடத்துல ஆசீர்வாதம், இந்த இடத்துல கூட ஆசீர்வாத வேலை செய்து பாருங்க. எப்படி வேலை செய்யுதுன்னா, கடவுள் என்ன பண்ணாரு, உனக்கு உன்னை ஆசீர்வதித்து மூணு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொல்லி இங்க வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரா. அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா, இப்ப ஒண்ணு இல்லாம தான் போறாங்க, சின்ன ஒரு சூட் கேஸ் என்ன பண்ணிருப்பாரு, போயிருப்பாரு நினைக்கிறேன், ஒண்ணு இல்லாம என்ன செய்யிருப்பாரு, போயிருப்பாரு நினைக்கிறேன். ரைட், போயிட்டு அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போறோம்னா என்ன பண்றாங்க, அந்த ராஜா கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, வாசிங்க, அவள் நிமித்தம் 16 தய பாராட்டினார். வாசிங்க, அதுக்கப்புறம் வர்றேன் பாருங்க. இவன் போன உடனே என்ன நடக்குது, பொய் தான் சொல்லியிருக்கான், ஆனாலும் கூட கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, இந்த இடத்துல என்ன பண்றாரு, அவனை பிளஸ் பண்றாரு பாருங்க. என்ன பிளஸ் பண்றாரு, பிஎம்டபிள்யூ கார், இன்னைக்கு சொல்ற மாதிரி ஆடி காரு, ஒட்டகங்கள் ஏராளமா, அதுக்கு வேலைக்கு ஆட்கள், டிரைவர் வேணும்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, இவ்வளோ ஆட்கள் வேலைங்க. அதுக்கு இப்போ நம்ம ஒரு சரவுண்ட் வச்சோம்னா நமக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணுமா, பே பண்ணணுமா, கண்டிப்பாக பணத்தை கொடுத்துருப்பாரு, அப்படிதானேங்க, பணத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, பே பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு 10-15 கோடி ரூபாய்க்கு ஓனராக இருப்பார், 10-15 கோடி ரூபாய்க்கு ஓனராக இருக்கார். சரி, இப்படி இருக்கிறப்போ கடவுளை தெரிந்து கொண்ட மனுஷன், கடவுளை தெரிந்து கொண்ட மனுஷன் வந்து இப்படி போயிட்டு மாட்டிட்டான். ஆனால் கடவுளை சும்மானு விடல, கடவுள் என்ன பண்ணல, சும்மா விடல, அவனுக்கு வேட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேட்டி வைக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாரு, அவன் வீட்டில் என்ன பண்ணுது, வாதை வருது, கொள்ளநாய் வருது, அவன் எதுதோ பயந்துட்டு விசாரிக்கிறப்பா உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்புறம் கூப்பிட்டு ஏன்ப்பா இப்படி சொன்ன, நீ சொல்லியிருக்கலாமே, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டது மீது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்து அனுப்பியிருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒண்ணும் இல்லாம வந்தான், வந்த உடனே ஒரு வெல்த் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா. நீங்க விசுவாசம் உங்களுக்கு ஆகும், நீங்க விசுவாச்சிங்கன்னா உங்களுக்கு ஆகும். பாருங்க, ஒரு இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டேன், ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவர், அவர் டெய்லி என்ன பண்ணுறவரு, வாடகைக்கு எடுத்து ஓட்டுவார், ஒரு நாள் வருமானம் வரும், ஒரு நாளைக்கு வருமானம் வருவார். அந்த ஆட்டோவுடைய டியூ கட்டுறக்கு, அந்த வாடகைக்கு கட்டுறக்கே அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமாமா. ஆனால் இவருக்கு ஒரு சொந்த ஒரு ஆட்டோவை வாங்கணும் ஆசை, சொந்த ஆட்டோ வாங்கணும் சொல்லி ரொம்ப நாள் ஆசை, இதுக்காக வந்து ஜாமெட் இருந்தார். ஸோ இந்த ஆபிரகாமன் ஆசீர்வாத்து வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதான் அப்படின்னு சொல்லி படிக்கிறப்ப யாரோ சொல்லியிருக்காங்க போல் இருக்கு, இது கேள்விப்பட்டு ஜாப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு 2 மாசமா 1 மாசம் கழிச்சு என்ன நடந்திருக்குன்னா, யாரோ ஒரு பாட்டி தூரத்து சொந்தம், அந்த பாட்டி இறந்துட்டாங்களாம்மா, அவர் என்ன பண்ணியிருக்காங்க, பேர் பசங்கிட்ட அந்த பையனை கொஞ்சம் பாஸ் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு, உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களாம்மா. அப்புறம் கூப்பிட்டு ஆட்டோ வாங்குறதுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த காசு என்ன பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்களாம்மா. நடக்குது பாத்தீங்களா, அது விசுவாசிக்கிற நடக்குதா இல்லையா, நடக்குது. அப்புறம் புது ஆட்டோட வந்து நிக்கிறாரு. சோ இது வந்து நடக்கும், இன்னைக்கும் நம்ம என்ன செய்ய விசுவாசிக்கிறப்ப கண்டிப்பா நடக்கும்.
சோ இந்த ஆசீர்வாதம் வந்து இன்னைக்கும் நிஜம், இன்னைக்கு உண்மையாக இருக்கிறது. சரி, அடுத்து 13 ரெண்டாம் வசனம் வாசிங்க. சீமானா இருந்தான். பாருங்களேன், சீமான், சீமான் என்னங்க, இந்த சீமான் சீமான் சொல்லுவாங்கல்ல, சீமான் என்னது, பணக்காரன், பெரிய பணக்காரனா என்ன பண்ணிருக்கா, இருந்திருக்கா. பாருங்க, ஒண்ணு இல்லாத ஆளை கூப்பிட்டு வந்து கடவுள் வந்து எகிப்துல அந்த வழியா போறதுக்கு அனுமதி கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிற சொத்துலாம் எடுத்து இவரு இவங்கிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் பாருங்க, பெரிய ஒரு சீமானா இருக்கு. வெள்ளி இருந்துச்சாமா, பொண்ணு இருந்துச்சாமா, வீட்டு வீட்டு கிளம்புற 10 இல்லை. ஆனா இப்ப எப்படி இருக்கான், பெரிய சீமானா இருக்கா. அதுக்கப்புறம் வாசிங்களா, உன்னை ஹைலைட் இருக்கு, 6 வசனம். பூமி தாங்க முடியலையாமங்க, பூமி வந்து என்ன இல்லை, தாங்க முடியலையாமா, அந்த அளவுக்கு என்னது சொத்து இருக்கு, அந்த அளவுக்கு ஆசை இருக்கு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. பாசிங்க, ஓகே, அப்போ என்னாச்சு, ரெண்டு வாரத்துக்குள்ள லோத்துடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாம் வேலைக்காரங்க என்ன ஆகுது, சண்டை வருது. ஏன், எம்ப்ளாயிஸ் நிறைய ஆயிட்டாங்க, எம்ப்ளாயிஸ் நிறைய என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாரு, சரி நீ இப்படி போ, நீ நீ இப்படி போற, நான் இப்படி போறேன், நீ இப்படி போனா நான் அப்படி போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, டீல் பேசிட்டு லோத் என்ன பண்ணிருக்காரு, அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, தேவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த மனுஷனை ஆபிரகாம்ங்கிற மனுஷனை வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் வந்து ஆபிரகாமோட நிக்கலுங்க, நல்லா கவனிங்க, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோட நிக்கல, அந்த ஆசீர்வாதத்தை கலைத்தர் 3:4 வாசி பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை எங்க யாருக்கு கொடுக்க விரும்புறாரு பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு பாருங்க, 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாய நமக்கு வரும்படியாக ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படி இப்படி ஆயிற்று. கவனிங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதம் நிக்கல, அந்த ஆசீர்வாதம் நமக்கும் எப்படி, கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு என்ன பண்ணது, ஒருதாமா, கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு எப்படி புறஜாதியர்கள் நமக்கு எப்படி வருது, எப்படி பெற்றுப்படுறது, அதுக்கு சேனல் என்ன, விசுவாசம். பாருங்க, நீங்க கிறிஸ்துவா இருந்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கீங்க, ஆபிரகாமுடைய சொத்துக்கு நீங்க என்ன செய்யுது, வாரிசு. யாரா ஒருத்தர் வந்து உங்களுக்கு 500 கோடி எழுதி வச்சிருக்காங்க, உயில் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க, நிரூபிப்பீங்கல்ல, இது எங்களோட சொத்து, எங்க அப்பா ஓட்டு சொத்து, எங்க பாட்டு ஓட்டு சொத்துன்னு சொல்லி என்ன செய்வோம், வக்கீல் பிடிச்சி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மழை பெய்யுது, அடமழை பெய்யுது, அடமழையாவது ஏதாவது ஒரு கார் புக் பண்ணி என்ன பண்ணுவோம், நேரம் எடுக்க பண்ணுவோம், வக்கீல் பார்த்து சார் என்னன்னு படிங்க, ஒரு எழுத்து கூட என்ன செய்வோம், படிப்போம், ஏதாவது ஓட்ட ஓட சொல்லுக்க பார்த்துட்டு ரைட்டு கொடுக்குடுங்க, சுதந்திரமே இல்லையா. அதே மாதிரிதான் என்ன பண்ணணும், நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம் யார் கிறிஸ்துக்குள்ள, நமக்கு யார், நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களை பற்றின உயிர் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக சொல்லப்பட்டிருக்கு, வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரே ஒரு சேனல் என்ன பார்த்தீங்கன்னா விசுவாசம். இப்போ கர்த்தர் சித்தம் என்னன்னு சொல்ல தெரியணும், நீங்க நல்லா இருக்கிற கர்த்தர் சித்தமா சொல்லுங்க, கர்த்தர் சித்தம், நீங்க ஆசீர்வாதம் கர்த்தர் சித்தமா, சித்தம். ஏன், பைபிள் 2 குறிஞ்சர் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 குறிஞ்சர் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க, 2 குறிஞ்சர் 9:8, நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர் முனிவர்களாக சகலவித நற்கரிகளாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே இந்த சித்தத்துக்கு என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிக்காதுங்க. இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, இல்லைங்க, இது ஆசீர்வாதம் கூட இருக்கணுங்கிறது தேவன் விரும்புகிறார், தரத்துல இருக்க தேவன் விரும்புறாரா,
கருத்திற்காக சிலுவையில் நமக்காக தரித்திரானாரு. நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கும் பொருட்டு ஐஸ்வரம் இருக்கும் பொருட்டு சிலுவையில் என்ன பண்ணிருக்காரு, நமக்காக தரித்திர ஆனாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பவுல் சொல்றாரு. அப்ப நீங்க எல்லா விதத்திலும் நீங்க எப்படி இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில நீங்க வாழணும். எல்லா விதத்திலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும், ஒரு மேன்மையான நிலை, சம்பூரமான ஒரு நிலை, குறைச்சலுங்கிற இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்க பெருக வேண்டும், தேவன் விரும்புறாரு. இது வசனம் தானே, தரித்திரமா இருக்கணும் சொல்லி எங்க போட்டிருக்கான், தரித்திரா இருக்கவங்க நீங்கள் தரித்திரா இருக்க போட்டிருக்கா, இல்ல இல்ல, தருத்திற்கு இந்த சுவிசேஷம், தருத்திர நிலைமை மாறி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் என்ன செய்யறீங்க போகணுங்கிறத தேவன் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது விசுவாசிங்கள், நீங்க தருத்திர இருக்கிறது வந்து கடவுளுக்கு கேவலங்க, நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கிற கத்தருக்கு வந்து கேவலம். ஆனா ஒரு நாமக்கு நாமத்துக்கு என்ன மகிமேற்ற நிலைமையில இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும், வாழணும். அது வந்து தேவ விரும்புகிறார். ஸோ இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்னுடையது. சொல்லுங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்னுடையது, நான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, டெய்லி டெய்லி என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்.